ஆக்ஷன் பிளாக் ஷார்ட் ஆயிடுச்சு. காமெடி சொல்ல கொஞ்சம் தள்ளி போங்க. நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3%-லிருந்து 9% மட்டுமே சேதாரம். ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற இந்த சரக்கல் ஃபாரஸ்ட். செக்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல தாராளமா பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பீரியட்ஸ் இல்லாத டைம் வந்துட்டு நீங்கள் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சில மென் இதை என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு செக்ஸ் டாய்ஸ் மேலே வந்துட்டு ஈர்ப்பு ஜாஸ்தியாகி என் மேலே இருக்கிற லவ் கம்மியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நிறைய பேருக்கு இன்னொரு டென்ஷன்னா, உள்ள போய் ஸ்டக் ஆயிடுமோ வெளில வராதோ அப்படிங்கிற டென்ஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இட் இஸ் ரைட் ஆர் ரங்? இப்போ உள்ள போய் மாட்டிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டமா அந்த டைம்ல அப்படியே பேனிக் ஆயிடும். ஓகே, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றது, சைஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, செக்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர் கோர்ஸ் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. செக்ஸ் வந்துட்டு இன்டர் கோர்ஸ், அது வந்து ஸ்மால் சைஸ் பீனிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லார்ஜர் சைஸ் பீனிஸ் வந்துட்டு அன்அட்ராக்டிவ். அது வந்துட்டு யூ கேனாட் டெல் இந்த உமன் வந்து வர்ஜின், இந்த மேன் வந்துட்டு வர்ஜின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. இது சொசைட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறது படி, வெர்ஜினிட்டியை எந்த வித மெடிக்கல் டெஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கூட செக்ஷுவாலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி எஜுகேட்டர் ஜெயஸ்ரீ மேம் என் கூட இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அந்த குவஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவஸ்டன்னா, செக்ஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் பண்ணலாமா கூடாதா? தட் இஸ் ஹெல்தி ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செக்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் தாராளமாக பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே அதை கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த ஃபீமேலாக இருக்கட்டும், அந்த மேலாக இருக்கட்டும், அந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸே இருக்குது. அதில் கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்துட்டு கிராம்ஸ் இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாமே இருக்கும் இல்லையா? ஹேவிங் இன்டர்கோர்ஸ், இந்த மாதிரி ஃபோர் ப்ளே, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிடோசின் சர்ஜஸ் எல்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்துட்டு இது ஓகேயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த உண்மையும் கூட. இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். பீரியட் டைம் நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட காண்டம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் அ மஸ்ட் திங். ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் டைமில் செக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்ஃபெக்ஷன் நிறைய ஆகும் அப்படி நிறைய வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு என்ன மேம்? நீங்கள் பீரியட்ஸ் இல்லாத டைம் வந்துட்டு நீங்கள் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால எப்பயுமே வந்துட்டு காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, அண்ட் அடுத்த விஷயம் வந்து, இந்தியாவில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து செக்ஸ் டாய்ஸ். இது வந்து இந்தியாவில் கிடைக்காதுப்பா, இந்தியாவில் பேண்ட் அப்படின்னு பேசினாங்க, இட்ஸ் இல்லீகல்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து செக்ஸ் டாய்ஸை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து சேஃபா இல்லையா, சிங்கிளாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ணணுமா, அப்படிலாம் வந்து நிறையா அவங்க சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? செக்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேஃப். அண்ட் நம்ம ஊர்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா இப்போல்லாமே வந்துட்டு ஷாப் இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாலாம் இருக்குது. சென்னையில் பிரான்ச் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பேண்ட் இல்லீகல், அது வந்து நம்ம ரொம்ப கமுக்கமாக போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, தாராளமாக யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ப்ளஷர் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். உங்களுக்கு பசிக்குது, சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளஷர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேசிக் நீட். அண்ட் இது வந்து யாருமே நம்ம துன்புறுத்துறது கிடையாது செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. அதனால இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் செக்ஸ் டாய்ஸ் வந்துட்டு கப்புள்ஸ் ஒன்றா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அது அவங்களோட இன்டிமசி வந்துட்டு இன்னும் பெட்டர் தான் ஆகும். சிங்கிள்ஸ்க்கு மட்டுமே செக்ஸ் டாய்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேரிட் கப்பிள் இருக்கிறாங்க, எங்களோட இன்டிமசி வந்துட்டு ஒரு மாதிரி சுமாராக இருக்குது, லல் இருக்குது, அப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறேன், நான் என்ன ஏதாவது பெட்டராக பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் இதுவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
இப்போ சில மென் இதை என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு செக்ஸ் டாய்ஸ் மேலே வந்துட்டு ஈர்ப்பு ஜாஸ்தியாகி என் மேலே இருக்கிற லவ் கம்மியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு பாசமாக ஏதாவது சமைச்சு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஃபுட்டு மேலே தான் லவ் ஜாஸ்தியாகி உங்கள் மேலே லவ் கம்மியாகுமா? கிடையாது கிடையாது. நீங்கள் எனக்கு பாசமாக ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லவ்டாக ஃபீல் ஆகும். அதுதான் வந்துட்டு அந்த லவ் வந்து இன்க்ரீஸும் பண்ணும். அப்போ செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க பார்ட்னரை பிளஷர் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது, இது இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமசி ஜாஸ்தி தான் பண்ணும். பாரு, அந்த அவன் வந்துட்டு என்னோட ப்ளஷர் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், அதை வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது அதுவுமே எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்கும். அண்ட் இதுல ஒரு விதமான ஒரு ரெஸ்பெக்டுமே இருக்கு. இட் கோஸ் வித் ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன். ஒரு மேல் ஒரு ஃபீமேலுக்கு செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபீமேல் மேலுக்கு செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் சரி, எக்காரணத்துக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணாது. நமக்கு வந்துட்டு இது அன்ஹெல்தியாக இருக்கும், அந்த அதெல்லாமே வந்துட்டு கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட ஒரு செக்ஸ் டாய் அப்படியெல்லாம் கிடையாது. அது பியூரா மெடிக்கலி கிரேடட் சிலிக்கான், அதுக்கெல்லாம் நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அண்டர்கோ பண்ணி தான் வந்துட்டு அதை ரிலீஸே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இட் இஸ் நாட் அன்ஹெல்தி, தாராளமாக யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இது நம்ம வந்து செக்ஸ் டாய்ஸை பற்றி பேசும்போது வெஜிடபிள் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் வந்து நிறைய பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். பட் அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணதுக்கு நிறைய பெண்கள் வந்து தயங்குறாங்க. லைக் இது ஏதாவது வேற மாதிரி ஏதாவது இதுவாயிடுமா, இன்ஃபெக்ட் ஆயிடுமா, இல்லாட்டி வந்து வேற ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் வந்துருமா. நிறைய பேருக்கு இன்னொரு டென்ஷன் என்னன்னா உள்ள போய் ஸ்டக் ஆயிடுமோ, வெளில வராதோ அப்படிங்கிற டென்ஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இட் இஸ் ரைட் ஆர் ஆர் இட் இஸ் ட்ரூ ஒன் வே. அதை யூஸ் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே போய் மாட்டிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டமாக அது அந்த டைமில் அப்படியே பேனிக் ஆகிடும். ஓகே, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறது இட் இஸ் அன்சேஃப். ஓகே, நான் வந்து சேஃப் ரெக்கமெண்டட் யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் டோட்டலி அன்சேஃப். அதனால ப்ராப்பராக செக்ஸ் டாய்ஸ் எதுலையோ செலவு பண்ணுறதுக்கு செக்ஸ் டாய்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது பெட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் நிறைய பேர் செக்ஸ் டாய்ஸ் அப்படின்னு பேசும்போது அது வந்து லெஸ்பியன்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான், அது வந்து மியூச்சுவலாக வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஸோ உங்களோட கருத்து என்ன அதை பற்றி? இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லெஸ்பியன் அந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு ஒரு மேல் ஃபீமேல் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது கூட செக்ஸ் டாய்ஸ் வந்துட்டு இன்னும் அந்த செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப மெமரபிளாகவும் ப்ளஷரபிளாகவும் தான் மாற்றுமே தவிர்த்து எக்காரணத்து கூட அதை கம்மியே பண்ணவே பண்ணாது. ஓகே, அண்ட் நீங்கள் ரொம்ப இப்போ வந்து நான் கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே நீங்கள் ரொம்ப ஓப்பனாக வந்து ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஆல் யர் வீடியோஸ் ஆல்சோ சே ஆல்வேஸ் தட் நீங்கள் எப்பயுமே எல்லாத்துக்குமே ஓகே திஸ் இஸ் த க்வெஸ்சன் ஐ ஆன்சர் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அன்மேரிட், அண்ட் நீங்கள் இதை பற்றிலாம் பேசும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? இன்ஸ்டாவில் நிறைய டிஎம்ஸ் எல்லாம் வரும், எப்படி அன்மேரிடாக இருக்கிறீங்க, இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டேபு டாப்பிக்கா, அப்படியெல்லாம் இது பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு பீரியட்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுது, செக்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுது அப்படின்னா ஜட்மெண்ட்லாம் ஓகே, இந்த பொண்ணு அப்போ வந்துட்டு நிறையா டைம் செக்ஸ் பண்ணும் போல் அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட்லாம் பார்க்குற இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது வந்துட்டு அவங்களோட மென்டாலிட்டி, அது அவங்களோட கீழ்த்தரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்ற எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதே மாதிரி இதை பற்றியும் நிறையா பேசும்போது தான் இதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. எதனால் அப்படின்னா நம்ம இதை பற்றி பெருசாக பேசுறது கிடையாது. ஐயோ அது பேசுறது தப்பு, அது பேசுகிற பொண்ணு தப்பு, அது பேசுகிற பையன் தப்பு அப்படிங்கிறது மாதிரி இவ்வளோ நாள் வருஷ வருஷமாக இதெல்லாம் பொத்தி பொத்தி வச்சுது. இது வந்து பெரிய பிரச்சனையாக நிறைய இடத்துல வந்துட்டு வரும். இன்ஃபேக்ட் வந்துட்டு இதை பற்றிலாம் நிறைய ஓப்பனாக பேசும்போது, நல்ல ப்ராப்பர் நாலேஜ் எடுத்துக்கும் போது தான் நிறைய விஷயங்கள், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும், சைல்ட் செக்ஸ் அப்யூஸாக இருக்கட்டும், பான் வீடியோஸ்லேருந்து தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கற்றுக்கிட்டு அதனால் வந்துட்டு பார்ட்னரை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வயலன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக தடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு நல்ல வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். நிறையா பேருக்கு வந்துட்டு சில ரொம்ப இன்னமுமே வந்துட்டு கொஞ்சம் நேரோ மைண்டடாக இருக்கிறவங்க இன்னும் இப்படிலாம் ஓப்பனாக பேசுகிறாங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட கேட்டிருக்காங்க இன்னும் பொண்ணு இதுக்கு போய் படிக்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களும் நிறைய இடத்துல யோசித்தாங்க எதுக்கு அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க அந்த நாலு பேர் என்ன பேசுவாங்க அதெல்லாம் யோசித்தாங்க. பட் லேட்டர் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பின்னாடி யாராவது இந்த மாதிரி இந்த க்வெஸ்சன் கேட்டால் என்னை விட பெட்டராக இப்போலாம் அவங்க தான் ஆன்சர் பண்ணுறாங்க வாய் அடைக்கிற மாதிரி. ஓகே, அண்ட் நீங்கள் மெசேஜ் பற்றி பேசும்போது உங்களுக்கு ஏதாவது வந்து அப்யூசிவா, இல்லாட்டி வந்து நீ வந்து நிறைய தடவை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நீ ட்ரை பண்ணியிருப்ப போலே அந்த மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு நிறையா வந்திருக்கலாம். நீங்களே ரொம்ப இரிட்டேட்டான ஒரு மெசேஜ் இருக்கா இப்படி ஏதாவது ரொம்ப அப்யூசிவா அப்படின்னு இருக்கும்போது? லக்கி இப்போ வரைக்கும் எனக்கு வரல. ஓ அப்படியா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஓ ஓகே இப்போ பண்ணலாம், இது வரைக்கும் யாருக்கும் வரல போல, யாரும் அனுப்பல போல, அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு யாராவது அனுப்புனா உண்டு. பேசிக்காக வந்துட்டு நான் சில விஷயம் வந்துட்டு யாராவது தப்பாக கமெண்ட் பண்ணால் நான் எடுத்து ஸ்டோரியில் போட்டு விட்டுருவேன் ஓப்பனாக.
இவ்வளோ சீப்பாக பண்ணுறப்பாரு நாலு பேருக்கு தெரியட்டும், என்கிட்ட ஒரு பையன் சீப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா இன்னொரு பொண்ணு கூட அதே மாதிரி தான் போய் சீப்பாக நடந்துப்பான். அப்போ எனக்கு ஒரு தப்பான மெசேஜ் வருது அப்படின்னு இருக்கும்போது நான் அது ஸ்டோரியில் போடுறா, அவனுக்கு அது பெரிய இதாக இருக்கும். நிறைய டைம் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா பொண்ணுங்க வந்துட்டு நிறைய விஷயம் ஓப்பனாக சொல்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அச்சுச்சோ நம்ம ஏதாவது நம்ம ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா, நம்ம கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, எதனால இவன் எனக்கு இப்படி அமிச்சான், நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு தான் நிறைய யோசிப்பாங்க தவிர்த்து. ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் கண்டிஷன் ஆயிட்டோம், சொசைட்டி அப்படி பண்ணிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு ஓப்பனா போல்டா போடும்போது, ரெண்டு டைம் நான் அந்த மாதிரி போட்டேன், அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு பெருசாக எதுவுமே வரது கிடையாது. அப்பப்போ ஏதாவது வந்துட்டு என்ன பீரியட்ஸ் அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கோயில் போகலான்லாம் சொல்கிறீங்க, பீரியட்ஸ்லாம் தீட்டில்லன்னா சொல்கிறீங்க, என்ன ரிலீஜன் நீங்கள் பொட்டு வேறு வைக்கிறது இல்லை நீங்கள் என்ன ரிலீஜன் அப்படியெல்லாம் கேட்பாங்க. பேர் பார்த்தா வந்துட்டு ஹிந்து மாதிரி இருக்கு, பொட்டு வைக்காமல் இருக்கீங்க, சி ரிலீஜனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரி சில கும்பலெல்லாம் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் போது படித்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், சிரிப்பும் போது மெசேஜ்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க அது இருக்கும். அம்மா பாட்டு சொல்லும்போது லைட்டாக பயப்படுவாங்க, அம்மா பாட்டு சொல்லும்போது லைட்டாக பயம் இருந்தது ஸ்டார்டிங்லாம். பட் இப்போ அவங்களே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் பாருங்களேன் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி காமெடி இவெண்ட்டாக அது மாறியாச்சு. ஓகே, ஒரு ஈவெண்ட்டாகவே அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கெட்டிங் பேக் நிறைய மக்களோட அந்த கேள்விக்கு நம்ம வந்து, செக்ஸில் வந்து இந்த சைஸ் மேட்டர்ஸா, பிகாஸ் நிறையா இந்த கேர்ள்ஸோட கான்வர்சேஷன் அப்படிங்கும் போது இதுதான் நிறையா இருக்கும். ஆமாம், ஸோ அதனால வந்து சைஸ் மேட்டர்ஸா. ஓகே, சைஸ் அப்படின்னு வரும்போது ஒரு குட்டி சைஸ் கேரட் தரேன், ஒரு பெரிய சைஸ் கேரட் தரேன், இந்த கேரட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள், சொல்ல முடியாதுல்ல. அப்போது ஒரு கேரட்டை நம்ம எப்படி சமைக்கிறோம், ஓகே, அதில் என்னென்னலாம் போடுறோம், அந்த இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ லவ்வோடு நீங்கள் சமைக்கிறீங்க, வேண்டா வெறுப்பாக சமைச்சா அது நல்லாவே வராது. ஓகே, எவ்வளோ லவ்வோடு சமைக்கிறீங்க, அதில் ஆட் பண்ணுற அந்த மசாலா, இது எல்லாமே தான் அந்த அவுட்கம் வந்துட்டு அந்த டிஷ் வந்துட்டு பெட்டராக இருக்கும். அப்போ அதே மாதிரி சைஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரிய பீனஸ் அதுக்கப்புறம் லார்ஜர் பூப்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப ப்ளஷரபிள் அப்படின்னு கொண்டு வந்ததுலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ன் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மூவிஸில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு மக்கள் மனசுலேயும் என்ன பதிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே பெருசாக இருந்தால் தான் வந்துட்டு தட் இஸ் ப்ளஷரபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் நிறையா மென்னும் சரி நிறையா விமனும் சரி, ஓகே எனக்கு வந்துட்டு இந்த சோ கால் சைஸ் இல்லை, அப்போ வந்துட்டு நான் வந்து அட்ராக்டிவாக இல்லை, அப்போ என்னால் ஒரு விமனை ப்ளஷர் பண்ண முடியாது, என்னால் ஒரு மேனை ப்ளஷர் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம், நான் வந்துட்டு அந்த ரெக்கமெண்டட் இதில் கிடையாது அப்படின்னு இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துட்டு நிறைய இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெளியில் சும்மா நார்மலாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும், கப்புளுக்குள்ளாரையும் அதை நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும். பட் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு டசன்ட் மேட்டர், இட் இஸ் ஆல் அபவுட் தட் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த ஒரு செக்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. செக்ஸ் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் அது வந்து ஒரு பகுதி தானே தவிர்த்து அதில் ஃபோர் பிளே நிறையா இருக்குது, குட் கான்வர்சேஷன் அதுவுமே செக்ஸில் வரும், ஃபோர் பிளே வரும், ஜென்டில் அந்த டச்சிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த செக்ஸில் தான் வரும். ஆனால் இன்டர்கோர்ஸ் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி நிறையா ஃபோர் பிளே பண்ணி நிறையா கடல் அண்ட் எந்த அளவு ஒரு கன்சர்ன்டோட ஒரு ரெஸ்பெக்டோட அந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ளஷரபுளாக இருக்கும். இந்த க்ரீக் சைட்லலாம் நீங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏன்ஷியண்ட்டாக நிறையா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஏன்ஷியன்ட் கிரீஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயுமே அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம், நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரி ஃபீமேல்ஸ் வந்துட்டு ஸ்மால் சைஸ் பீனிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, லார்ஜர் சைஸ் பீனிஸ் வந்துட்டு அன்அட்ராக்டிவ், அது வந்துட்டு ஒரு அரகன்சியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கல்ச்சரில் அது நிறைய இடத்துல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அடுத்த க்வெஸ்சன், நிறைய பேர் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இதை ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்காங்க, வர்ஜினிட்டி. வாட் இஸ் வர்ஜினிட்டி ஃபர்ஸ்ட்? வர்ஜினிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் பியூர்லி அ சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் திங். ஓகே, யூ கேனாட் டெல் இந்த விமன் வந்து வர்ஜின், இந்த மேன் வந்துட்டு வர்ஜின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. இது சொசைட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தானே தவிர்த்து
மெடிக்கலாக ஃபிசிக்கலாக அந்த மாதிரி எது பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு வர்ஜினிட்டிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. ஓகே, சரி, இதுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ண முடியுமா? என்னோட அடுத்த க்வெஸ்சன் இருந்தது, டெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. இந்த மூவிஸில், சில மூவிஸில் இன்னமும் இதை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணுறேன். இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இன்னமும் நிறைய சீரியல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வர்ஜினிட்டி டெஸ்ட்டு இப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறது இப்படியெல்லாம் இன்னமும் காட்டுறாங்க. எனக்கு பார்த்தா என்னடா இது, ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தோணும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறது படி விர்ஜினிட்டியை எந்த வித மெடிக்கல் டெஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே ஓகே, அதுதான் உண்மை. அண்ட் இதை எதை பேஸ் பண்ணி, இந்த விர்ஜினிட்டிங்கிற இந்த மாதிரி இவங்க பேசுகிற கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஹைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ஒரு டிஷ்யூ இருக்கும் நம்ம வஜினால். ஸோ நிறைய பெண்கள் இது இல்லாமலே பிறப்பாங்க. சிலருக்கு வளரும் போதே வந்துட்டு, இப்போ நீங்கள் நல்லா ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இல்லை நார்மலாக நீங்கள் நல்லா யோகா இதெல்லாம் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு இருக்கும்போது அப்போவே வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஓகே, சிலருக்கு வந்துட்டு மேபி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போது இது இது வந்து ஒரு சில பாப்புலேஷன், இது வந்து என்டையராக 100% எல்லாருமே ஹைமன் இருக்கும். ஹைமன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு செக்ஸ் பண்ணும்போது அது வந்துட்டு டியர் ஆகி அப்படியே பிளட் எல்லாம் கொட்டும், அதுதான் ஓகே இந்த பொண்ணு விர்ஜின் அப்படின்னு சொல்றது. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட இருந்திருக்கு. அவங்க மரணம், அவங்க பாட்டி வந்து அந்த இது பார்ப்பாங்க, பெட்ஷீட் பார்ப்பாங்க, அது ஒயிட் கலர் பெட்ஷீட் விரிப்பாங்க, அப்போதான் அந்த பிளட் ஸ்டெயின் தெரியும். ஸோ இப்படி சொல்லவே முடியாது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நிறைய விமன் வந்து பெண் குழந்தைங்க ஹைமன் இல்லாமலே பிறப்பாங்க, அது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அந்த ஹைமன் இவ்வளோ ஹைப் கொடுத்ததே வந்துட்டு நிறையா மென் பாப்புலேஷன் அதனாலவே ஹைமன் பேர் வந்திருக்குமா எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதை வச்சு விர்ஜினிட்டி இப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஓகே, அது வந்து இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சுவர், அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தட் இஸ் சச் எ சாஃப்ட் டிஷ்யூ. அட் டைம்ஸ் பெல்விக் ஃப்ளோ மசில் ரொம்ப டைட்டன்டாக இருக்கும்போது சில டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சில எக்ஸசைசஸ்லாம் இருக்கு நிறையா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து தெரப்பி எல்லாமே பண்ணுவோம். ஆக்சன் பிளாக் ஷார்ட் ஆயிருச்சு, காமெடி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க. ஸ்ரீதேவ் ஜுவல் கோல்ட் ஃபேக்டரி ராமாபுரம், நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3-9% மட்டுமே சேதாரம். ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற இந்த சரக்கல் ஃபாரஸ்ட்.